அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கடுத்தது வந்து அது இல்லாமல் உள்ள ரெண்டு டாலரன்சஸ், அதாவது ஜென்ரல் டைமென்ஷனல் டாலரன்சஸ், இன்னொன்று வந்து டோட்டல் டாலரன்ஸ். இதை வந்து நம்ம பார்க்க போகிறோம் இன்னைக்கு. ஸோ வேரியேஷன் இஸ் இன்எவிட்டபிள். ஸோ வேரியேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஸோ இப்போ நான் வந்துட்டு ஒரு ரெக்கார்ட், நான் ஒரு கஸ்டமர், நான் வந்து ஸ்பெசிஃபிக்காக ஒரு ரெக்கார்ட் வேல்யூ ஒரு டைமென்ஷன் வந்து கேட்குறேன். ஸோ அந்த டைமென்ஷனில் வந்து உங்களால் கண்டினியூஸாக, நான் ஃபஸ்ட்டு பார்ட் வந்து நான் வாங்கும்பொழுது 30 mm வந்து வாங்குகிறேன். ஸோ இதே வந்து மில்லியன்த் பார்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா 30.1 அப்படின்னு வருது. என்கிட்ட நீங்கள் பார்ட் வந்து 30.1 mm கொடுக்குறீங்க. ஸோ 0.1 mm வந்து வேரி ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரியான வேரியேஷன் வந்து மில்லியன்த் பார்ட்டில் தான் இருக்குமா அப்படின்னா இல்லை, அடுத்தடுத்த சப்சீக்வெண்ட் பார்ட்டில் எல்லாத்துலேயுமே வந்து இந்த மாதிரியான வேரியேஷன் இருக்கும். ஸோ இந்த வேரியேஷனை வந்து நம்மளாட்டி கண்ட்ரோல் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தோம்னா முடியாது, நிச்சயமாக முடியாது. ஆனால் வந்துட்டு வேரியேஷனை மினிமைஸ் பண்ணலாம். ஸோ அதை வந்து எப்படியெல்லாம் மினிமைஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஸோ எங்கெங்கெல்லாம் வந்துட்டு எரர் அக்கறாதோ அந்த எரர்லாம் எலிமினேட் பண்ணணும். ஸோ எரரோட டைப்ஸ் வந்து 4 கேட்டகரியாக நம்ம வந்து பிரித்து அனலைஸ் பண்ணோம் அப்படின்னா, மேன், மெஷின், மெட்டீரியல் அண்ட் மெத்தட். ஸோ மேனில் என்னென்ன மாதிரியான எரர் வரத்துக்கான பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்னா, இப்போ நம்ம வந்து ஒரு சிஎன்சி மிஷின் எடுத்துட்டோம் அப்படின்னா மேனோட கான்ட்ரிபியூஷன் லோடிங் அண்ட் அன்லோடிங். ஸோ இதில் வந்து நம்ம லோடிங் அன்லோடிங் வந்து நம்ம கரெக்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த இதனுடைய எரரை வந்து நம்ம மினிமைஸ் பண்ணிடலாம். ஸோ அதுக்கடுத்தது வந்து மெஷின். ஸோ மெஷின் வந்துட்டு இப்போ ஒரு சிஎன்சி மிஷினில் மூவ்மெண்ட் பார்ட் அப்படின்னு பார்த்தோம்னா லீட் ஸ்க்ரூ, டூல் டரட்டு, ப்ளஸ் வந்து ஸ்பிண்டெல்லாம் மூவ்மெண்ட் பார்ட்டு. ஸோ இதெல்லாம் மூவ்மெண்ட் கண்டினியூஸாக ஆகிட்டு இருக்கும்போது அப்படி வியர் அவுட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ இந்த மாதிரி வியர் அவுட் ஆனிச்சு அப்படின்னா பார்ட்டில் வந்து ஃபைனல் ப்ராடக்டில் வந்து அஃபெக்ட் ஆகுது, அதனோட டைமென்ஷன் அஃபெக்ட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ அந்த மாதிரியான அஃபெக்ஷன்ஸ் தான் வந்துட்டு வேரியேஷனாக வந்து நமக்கு வந்து அக்கர் ஆகுது. ஸோ இப்போ வந்து மெஷினில் வந்து வியர் அவுட் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா ஹார்டஸ்ட் மெட்டீரியல் வந்து நம்ம போடணும். ஸோ இந்த மாதிரியான ஒரு சில சொல்யூஷன்ஸ்லாம் எடுத்து நம்ம வந்து மினிமைஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கடுத்து மெட்டீரியல். ஸோ மெட்டீரியல் டிஃபெக்ட்னால வந்துட்டு நம்மளோட ஃபைனல் ப்ராடக்டோட டைமென்ஷன் வந்து சேஞ்ச் ஆகுமா அப்படின்னு பார்த்தோன்னா எனக்கு தெரிஞ்சு அந்தளவுக்கு பாசிபிள் கிடையாது. ஸோ அதுக்கடுத்தது மெத்தட். ஸோ மெத்தட் மூலயமாவும் வந்து ஒரு சில ப்ராசஸ், அதாவது ஹாட்டான ப்ராடக்ட் எடுத்து நம்ம மெஷினிங் பண்ணோம் அப்படின்னா அது ஸ்ரிங்கேஜ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ அதனால் அது வந்து கூல் பண்ணி இது பண்ணுறது. ஸோ இந்த மாதிரியான பாசிபிள் சொல்யூஷன்ஸ்லாம் வந்துட்டு வச்சு நம்ம வந்து வேரியேஷன்ஸ் வந்து மினிமைஸ் பண்ணலாம். ஸோ வேரியேஷன் அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்து இம்பார்ட்டண்டான ஒன்று, பட் அது அக்கறாகாமல் மினிமைஸ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி வந்து நிறைய இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ எனக்கு 30 mm டயல் வந்துட்டு ஒரு ஷாஃப்ட் வேணும் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு பர்டிகுலர் டாலரன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ரேஞ்சிலேருந்து இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொடுத்துருப்பாங்க. எதனால் அப்படின்னா எக்ஸாக்டாக நாட்டி 30 mm ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி ப்ரொடியூஸ் பண்ணதுக்கு நான் வந்து ஒரு பர்டிகுலர் ஸ்பெசிஃபைட் லிமிட்டில் கொடுத்தேன் அப்படின்னா, ஸோ அந்த லிமிட்குள்ளே ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா என்னோட அசம்பிளி பார்ட்டோட அது வந்து கரெக்டாக என்கேஜ் ஆகிற மாதிரி நான் வந்து அதை பார்த்துப்பேன் அப்படின்றது தான் டாலரன்ஸ் ரேஞ்ச் தான் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ டாலரன்ஸ் வந்துட்டு யார் வந்துட்டு கண்ட்ரோல்டில், ஸ்டாண்டர்ட் வந்து கண்ட்ரோல்டில் இருக்குது அப்படின்னா ஆன்சி இல்லைனா ஏஎஸ்எம்இ அப்படின்னு சொல்லுவாங்க. ஆன்சியினோட எக்ஸ்பான்ஷன் அமெரிக்கன் நேஷன்ஸ் இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஏஎஸ்எம்இ அப்படிங்கிறது அமெரிக்கன் சொசைட்டி ஃபார் மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ். ஸோ இவங்க வந்து Y14.5 அப்படின்ற வேர்ஷன் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இதை வந்து ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணியும் பார்த்துக்கலாம். இதில் உள்ள டாலரன்ஸ் வந்து எப்படியெல்லாம் ஸ்பெசிஃபை பண்ணி கொடுத்துருப்பாங்க, எந்த ஸ்பெக்குக்குள்ளே இருக்கணும், அந்த மாதிரியான ரேஞ்சஸ் இதெல்லாம் வந்து இவங்க ஆல்ரெடி ஸ்டாண்டர்டாக வந்து அரைவ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம ஆன்லைன்லேயே செக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது இப்படி தான் வந்துட்டு ஒரு இன்ஜினியரிங் ட்ராயிங் இருக்கும். ஸோ இந்த மாதிரியான டைமென்ஷனல் டாலரன்ஸ்லாம் இப்படி வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா 3 types ஆஃப் டாலரன்சஸ் இருக்குது. ஒன்று வந்து லிமிட் டைமென்ஷன்ஸ், இன்னொன்று வந்து யூனிலேட்ரல், இன்னொன்று வந்து பைலேட்ரல். ஸோ லிமிட் டைமென்ஷன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஜென்ரலாகவே இப்போ நான் வந்து வால்வோ அப்படின்ற கஸ்டமருக்கு வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து நான் சப்ளை பண்ணோம். ஸோ அந்த சப்ளை பண்ண ப்ராடக்டோட நேம் வந்துட்டு கிராங்க்ஷாஃப்ட்.
அதனுடைய ரெக்கார்டு டயமீட்டர் 30 mm டயமீட்டர். ஸோ இப்போ வந்து 30 mm டயமீட்டரில் அவங்க வந்துட்டு ஒரு ஸ்பெசிஃபைடு ரேஞ்ச் வந்து எனக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ 30.1 30.5 வரைக்கும் எனக்கு வந்து ஷாஃப்டோட டயமீட்டர் வேணும், அது 30.1 30.5 வரைக்கும். ஸோ இதுதான் வந்துட்டு லிமிட் டைமென்ஷன், அதாவது மீன் வேல்யூ எனக்கு கொடுக்கல, அப்பர் ஸ்பெசிஃபைட் லிமிட் லோயர் ஸ்பெசிஃபைட் லிமிட்டு என்கிட்ட கொடுத்துட்டாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு லிமிட் டைமென்ஷன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ அதுக்கடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா யூனிலேட்ரல் டைமென்ஷனல் டாலரன்ஸ். ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா யூனி அப்படிங்கிறது ஒன் டைரக்ஷன், ஒன் டைரக்ஷன் ஆஃப் டைமென்ஷனல் டாலரன்ஸ் தான் வந்து யூனிலேட்ரல் டைமென்ஷனல் டாலரன்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இது வந்து 1+ இருக்கும், இல்லைன்னா வந்து மைனஸில் இருக்கும். இதில் வந்து மீன் வேல்யூவும் லோயர் ஸ்பெசிஃபைடு லிமிட்டும் எப்பயுமே வந்துட்டு சேமாக தான் இருக்கும், இல்லைன்னா மீன் வேல்யூவும் அப்பர் ஸ்பெசிஃபைடு லிமிட்டும் சேமாக இருக்கும், லோயர் ஸ்பெசிஃபைட் லிமிட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இதுதான் வந்துட்டு யூனிலேட்ரல் டைமென்ஷனல் டாலரன்ஸ். ஸோ அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா பைலேட்ரல் டைமென்ஷனல் டாலரன்ஸ். ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா பைலேட்ரல் டைமென்ஷனல் டாலரன்ஸில் வந்து அப்பர் ஸ்பெசிஃபைட் லிமிட்டும் லோயர் ஸ்பெசிஃபைட் லிமிட்டும் டார்கெட்டட் டைமென்ஷனை டிபெண்ட் பண்ணி, இப்போ 1.170 ± 0.002 ±0.002 அப்படிங்கிறது ப்ளஸ்லேயும் கொடுத்துருக்காங்க மைனஸ்லேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேயே வந்துட்டு நம்ம பைலேட்டர் டைமென்ஷன்லேயே ±0.002 வந்துட்டு சிமெட்ரிக்கல் பைலேட்டரல் டைமென்ஷனல் டாலரன்ஸ். இதே வந்து ப்ளஸில் வந்து 0.002 மைனஸில் 0.001 கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அசிமெட்ரிக்கல் பைலேட்டரல் டைமென்ஷனல் டாலரன்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ அதுக்கடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஜென்ரல் டைமென்ஷனல் டாலரன்ஸ். ஸோ ஜென்ரல் டைமென்ஷனல் டாலரன்ஸ் அப்படின்னா இன்ஜினியரிங் ட்ராயிங்கில் வந்துட்டு நிறைய டைமென்ஷன்ஸ்க்கு வந்து ஸ்பெசிஃபைட் டாலரன்ஸ் வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி டாலரன்ஸ் கொடுக்காததுக்கு என்ன விதமான ஸ்டாண்டர்ட் இருக்குது, அதுக்கு வந்து எப்படி நம்ம டாலரன்ஸ் வந்து எடுத்துக்கிறது அப்படின்னா, ஸோ இப்போ பாயிண்ட்டுக்கு அப்புறம் வந்து ஒரு டிஜிட் வந்து அந்த டைமென்ஷனில் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு இப்போ இந்த ட்ராயிங்கில் 2.2 அப்படின்றது வந்து டாலரன்ஸ் அப்படின்னா பாயிண்ட்டுக்கு அப்புறம் வந்துட்டு ஒரு டிஜிட் ஒரு டெசிமல் பாயிண்ட் கொடுத்துருவாங்க. ஸோ அதனால் வந்துட்டு இதனுடைய டாலரன்ஸ் ரேஞ்ச் வந்து ±0.02 அப்படிங்கிறது தான் வந்துட்டு இதனுடைய டாலரன்ஸ். இதே வந்து பாயிண்ட்டுக்கு அப்புறம் 3 digit டெசிமல் பாயிண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, ஸோ இதுக்கான டாலரன்ஸ் வந்துட்டு 0.005 ±0.005 அப்படிங்கிறது தான் வந்துட்டு இதனுடைய டாலரன்ஸ். ஸோ இதுதான் வந்து ஜென்ரல் டைமென்ஷனல் டாலரன்ஸ். ஸோ அதுக்கடுத்தது பார்த்தோம் அப்படின்னா டோட்டல் டாலரன்ஸ். ஸோ டோட்டல் டாலரன்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஸோ இப்போ வந்து அப்பர் ஸ்பெசிஃபை லிமிட்டும் கொடுத்துருப்பாங்க, லோயர் ஸ்பெசிஃபை லிமிட்டும் கொடுத்துருப்பாங்க. இப்போ வந்து அப்பர் ஸ்பெசிஃபை லிமிட் வந்து 20 µm, இதே வந்து லோயர் ஸ்பெசிஃபை லிமிட் வந்து 10 µm அப்படிங்கிறது. இப்போ ரேஞ்ச் எவ்வளோன்னு பார்த்தோம்னா 10 µm, அதாவது 20 - 10 வந்து 10 µm. ஸோ இப்போ இந்த 10 µm அப்படிங்கிறது தான் வந்துட்டு ரேஞ்ச். ஸோ இந்த ரேஞ்ச் தான் வந்து டோட்டல் டாலரன்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இப்போ இந்த டோட்டல் டாலரன்ஸ் வந்து 10 µm. ஸோ இப்போ நான் வந்து வெர்னியர் ஸ்கேல் வேணால் ஸ்டீல் ரூலை வச்சு செக் பண்ணுறேன். ஸ்டீல் ரூலுங்கிறது ஒரு ஒரு டிவிஷனுக்கு வந்து 1 mm அப்படின்ற ரேஞ்சில் தான் இருக்கும். ஸோ இப்போ வந்து எனக்கு 10 µm அக்யூரஸியில் வேணும், 1 mm உள்ள ஸ்டீல் ரூல் யூஸ் பண்ண முடியுமா, முடியாது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி மெஷரிங் டிவைஸை வந்து செலக்ட் பண்ணுறதுக்கு தான் வந்துட்டு டோட்டல் டாலரன்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ 10 / 10, ஸோ இப்போ வந்து 1 µm. ஸோ 1 µm அக்யூரஸி உள்ள நம்ம மெஷரிங் டிவைஸ் தான் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு தான் வந்து நம்ம டோட்டல் டாலரன்ஸ் வந்து செக் பண்ணுறாங்க. தேங்க்யூ. குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ்.